அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். யானைகளை பற்றி தெளிவாக தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த கோயிலை பற்றி தெரியணுங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு முக்கிய நம்ம. ஏன் இந்த யானை கோயில் அப்படிங்கிற பற்றி நம்ம பேச போகிறோம் பார்த்திங்கன்னா, இன்றைய காலத்தில் இன்றைக்கி கோயில் குளம் எல்லாமே போயிட்டு வந்துட்டு தான் இருக்கோம் நம்ம. ஆனால் யானைகளுக்காகவே ஒரு தனியாக ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. அது எங்கே? ஆனைகட்டி பகுதியில், ஆலமரம் அந்த பகுதியில் தான் இந்த யானை கோயில் கட்டியிருக்காங்க. இந்த கோயில் கட்டினது பார்த்திங்கன்னா இர்லாஸ் இனத்தை சேர்ந்தவங்க தான் இது கட்டியிருக்காங்க. இந்த இர்லாஸ் இனம் பார்த்திங்கன்னா அதிகமாக ஆனைகட்டி பகுதியில் தான் இருக்காங்க. இந்த பகுதியில் அப்போது, அது கிட்டத்தட்ட ஒரு 10 தலைமுறைக்கு முன்னாடி, இங்கே யானைகள் அதிகமாக இருந்திருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த யானைகளை இவங்க அடிக்கடி இவங்க பகுதியில் அதிகமாக வந்துட்டு இருந்திருக்குது. அப்போது அந்த யானைகளை வராமல் தடுக்கிறதுக்காகவே இந்த கோயில் கட்டினதாக அந்த கோயில் பூசாரி நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த கோயில் பார்க்கும்போது ரொம்ப விசித்திரமாக தான் இருந்தது. அப்படி என்ன, அப்படி பார்த்திங்கன்னா ஒரு யானை இந்த சைஸில், அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1.5 அடி சைஸில் யானை ஒரு வச்சுருக்காங்க, யானை சிலையை வச்சுருக்காங்க. இந்த சிலையை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது. இந்த கோயிலை அங்கே இருக்க மக்கள், இருளாச மக்கள் வந்து ஒரு கடவுள் மாதிரியே பார்த்துட்டு வர்றாங்க. நம்ம அங்கே இருக்கிற பூஜை பண்ணிகிட்டு இருக்கிற அந்த பூசாரியை தான் நம்ம பேட்டி எடுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நன்றி, வணக்கம் சார். நம்ம ஏரியாவில் கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து ஆனைகட்டி வரைக்கும் இது வனாந்திரா. வனாந்திரத்தில் வந்து அந்த காலத்தில் நாங்கள் வந்து ஆதிவாசின்னு சொல்ல முடியாது, மலைவாசின்னு சொல்ல முடியாது, நாங்கள் இருளர். இந்த வனாந்திரத்தில் நாம் வாழ்கிறோன்னு சொன்னால் அந்த காலத்தில் ஆனை கூட்டமாக வந்துட்டு, இந்த ஓடல தண்ணி இருக்கும், காட்டில் தண்ணி இருக்கும், தண்ணி இல்லாத காலத்தில் வந்துட்டு இருக்கும். அத்தனை ஊருக்கு தண்ணி கொடுத்து, சோறு கொடுத்து, சாப்பாடு கொடுத்து தாட்டினக்கூடிய சக்தி இங்கே இருக்குது. இந்த சிலை எதுக்கு வச்சாங்கன்னு கேட்டாக்கி, இந்த ஏரவில் காட்டோ தோப்போ தொடிகையோ இருந்தால் தொடக்கூடாது, ஒரு மனிதன் வந்தாலும் ஆபத்தை வரக்கூடாது, அதுக்காக இந்த சிலை இங்கே உயிராக வச்சு வனாந்திரத்தில் வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியாமையோ தெரிந்தோ இந்த நாட்டுக்குள்ளே, இந்த ஆனைகட்டி நாட்டுக்குள்ளே ஆனை சிலையை வச்சுட்டு தவம் இருந்துகிட்டு இருக்கிறோம். மக்களை காப்பாற்ற வேண்டியது கடவுள் செயல் தான். ஆனால் இன்றைக்கு வந்தால் ஆனை இங்கே வருதுன்னு சொன்னால் ராஜான்னு சொல்லுவோம், ஆனேன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். ஆதிவாசியும் நாங்கள் இருளர். ஆ ராஜான்னு தான் சொல்லுவோம், ஆனேன்னு சொல்ல மாட்டோம். ராஜா போ ராஜான்னு சொன்னாலும் அதை எங்களை கையெடுத்துட்டு போகக்கூடிய சக்தி இங்கே இருக்குது, முடுக்காது, துரத்தாது. ஆனால் இன்றைக்கு வந்து இந்த வாழ மக்கள் சேர்ந்து, அடுத்தவங்க சேர்ந்து ஆனையை கல்லில் அடிக்கிறதோ மண்ணில் அடிக்கிறதோ தீல போடுறதோ சரியான தப்பு நடக்குது, அதுக்கு கோவம் அதிகம் வந்துருச்சு இங்கே. அதாவது வந்து என்ன சொன்னால், இன்றைக்கு வர்ற ஆணைகளை நாட்டில் அப்படி பண்ணுறாங்க, அதனால் அது கோபம் வந்து அடுத்தவனை துரத்துது, அடுத்தவன் வீட்டை அழிக்குது, காட்டை அழிக்குதுன்னு சொன்னால் அவங்க அவங்க பண்ணுற தப்பு தான். அப்போ இன்றைக்கு வந்து இந்த இடத்துல காட்டில் வாரு, தேங்காய் உழைச்சிருக்கிறான், நான் தேங்காயை கொடுக்குறேன், உடைக்கிறேன். மிளகாய் உழைஞ்சா கொடுக்குறேங்க, துவரை அவரை கொள்ளு. இந்த மானாவாரி உள்ளமே இங்கே வந்து சாப்பாடு அன்னதானா இங்கே இந்த கோயில்லையே இதுகால வரைக்கும் எந்த அரிசி பருப்பெல்லாம் கிடையாது. மானாவாரி வள்ளமேங்கிறது எங்கே விளையுமோ, இந்தியாவுக்குள்ளே காட்டுக்குள்ளே, அது மானாவாரி வள்ளமெல்லாம் தோட்டத்தில் இருந்து இத்தனையெல்லாம் கொண்டு வந்து இங்கே வந்து சகலாது போட்டு சமைக்கிறாடா. அப்போ அந்த கடவுளுக்காக எல்லா மக்கள் கொடுக்குறாங்க, அவங்கள காப்பாற்றுக்குது. இந்த வனாந்திரத்தில் இந்த ஆன தெய்வம் எதுக்கு வச்சுருக்கிறேன்னு சொன்னால் போன்னு சொன்னால் போகுதும், ஈயாருக்களை தண்ணியில் போனாலும் கொடுத்தாலும் சாப்பிடுது. ஆனைங்கிறது வந்து ஒரு உயிர்களை, அதை வந்து காப்பாற்றக்கூடிய சக்தி வேணும். ஆனால் அது வந்து வனந்திரத்தில் இருந்து வரும்போது காப்பாற்ற வேண்டியது நம்ம சத்தியம் தான். இங்கே சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஆணைக்கு வந்து காப்பாற்றக்கூடிய சக்தி நாம தான். நம்ம போலது அது ஒரு உயிர். அது வந்து இப்போ குறுக்கே வருதுன்னு சொன்னால் ஒருத்தர் காரை ஓட்டிட்டு போய் நிறுத்துறா, ஒருத்தர் தீலை அடிச்சுட்டு போகிறா, ஒருத்தர் கல்ல எடுத்து அடிகிறா. ஆனால் அந்த காலத்திலேயே ஆனை தாக்கி இருந்திருக்கும், அதில் குறைஞ்சி போச்சு. ஏ காரணம்னு சொன்னால் குறையுதுன்னு சொன்னால் அதிகமாக வார் இப்படியெல்லாம்
பண்ணுறதுனால குறைஞ்சி போயிடுச்சு. இன்னைக்கு இப்படியெல்லாம் குறிச்ச வருதுன்னா காட்டு வழியை வருது, ரோட்டில் வருது, குறிச்ச வருது, வீட்டில் போய் உள்ளே வந்துட்டு போகுது. அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு சொன்னால் நாம தான். ஆனால் அந்த ஆணையை வந்து காப்பாற்றக்கூடிய சக்தி வேணும், காப்பாற்றக்கூடிய சக்தி வேணும். ஆனால் யாருமே மதிக்கலைன்னு சொன்னால் வேறு சத்தியமாக அந்த ஆணையை காப்பாற்றணும். அப்போ நாட்டு நல்லா இருக்கும், நீங்கள் நல்லா இருக்கலாம், நாங்கள் நல்லா இருக்கலாம். நன்றி, வணக்கம் சார். அவர் என்ன சொன்னது கேட்டிங்களா? யானைகளை துன்புறுத்தக்கூடாது, வனசாலைகள் வாகனத்தை இயக்கும்போது எக்காரணத்தை கொண்டுமே யானை துன்புறுத்தும் வகையில் நடந்துக்கூடாது. இதில் நோக்கம் என்ன கேட்டிங்கன்னா, யானைகளை ரொம்ப முக்கியம்தான் நமக்கு. அந்த முக்கியத்துவத்தை மக்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த சேனலை உருவாக்க காரணமே இந்த யானைகளை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த சேனலை நாங்கள் உருவாக்கணும். ஆனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700-800-1000 வீடியோக்கெல்லாம் நாங்கள் இந்த இதில் போட்டிருக்கோம். எதற்காக பார்த்திங்க அப்படின்னா, வன விலங்குகளை நம்ம காப்பாற்றணும், வன விலங்குகளை துன்புறுத்தக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். தயவுசெய்து மக்கள் புரிஞ்சுக்குங்க, வன விலங்குகளை காப்பாற்றணும், யானைகளை எக்காரணத்தை கொண்டுமே துன்புறுத்தக்கூடாது. இதுதான் நாங்கள் சொல்ல வரோம். அடுத்த நல்ல பதிவிலிருந்து உங்களை நாங்கள் சந்திக்கிறோம்.